வணக்கம். நீதி டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிக்கும் நான் ஜே நிக்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். செயல்திறன் மிக்க நாட்டை கட்டியெழுப்ப மக்கள் பிரதிநிதிகள் அர்ப்பணிப்புடன் செயல்பட ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவிப்பு. இளைஞர் ஜோதிகளின் தொழில்துறையை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு முழுமையான பங்களிப்பு வழங்கப்படும் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா உறுதி. எதிர்வரும் பொதுத் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்யும் வேட்பாளர்களுக்கான கட்டுப்பணத்தை அதிகரிக்காவிட பாரிய சிக்கலுக்கு முகம் கொடுக்க நேரிடும். தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மகிந்த தேசப்பிரிய எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் செயற்பட வேண்டியது மக்கள் பிரதிநிதிகளின் பொறுப்பாகும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். அந்த குறிக்கோள்களை வெற்றி கொள்வதற்கு நகர சபைகளும் பிரதேச சபைகளும் செயல்திறனுடன் செயற்பட வேண்டியது காலத்தின் தேவையாகும் என்றும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். செயல்திறன் மிக்க நாட்டை உருவாக்கும் நோக்கில் மாநகர சபைகள், நகர சபைகள் மற்றும் பிரதேச சபைகளின் தலைவர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையே ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி மேற்படி கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தலின் போது தனது வெற்றிக்காக கீழ்மட்டத்தில் இருந்து பெரும் சக்தியாக செயற்பட்ட அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்களுக்கும் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி தன்னுடைய நன்றிகளை தெரிவித்திருக்கின்றார். மகத்தான வெற்றியை பெற்றுக் கொடுத்த மக்களின் எதிர்பார்ப்புகளை உரியவாறு நிறைவேற்றுவதே எனக்கும் அனைத்து மக்கள் பிரதிநிதிகளுக்கும் மக்கள் கையளித்துள்ள சவால் மிக்க பொறுப்பாகும். இதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டியது அனைவரதும் பொறுப்பாகும். கழிவுகளை வெளியேற்றுதல் முதல் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்பும் செயற்பாடுகள் வரை நாம் செயற்படும் விதத்தினை மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்கின்றனர். தமது அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் மக்கள் சிரமங்களை சந்திக்க கூடாது. வினைத்திறனான மக்கள் நேய அரச சேவையை உறுதிப்படுத்த வேண்டியது அனைத்து அரச சேவையாளர்களினதும் கடமையாகும். அரச சேவையானது ஊழல் மோசடியற்றதாக காணப்பட வேண்டும். நாட்டை அபிவிருத்தியின் பாதையில் கொண்டு சென்று பொருளாதாரம் பலமாக கட்டியெழுப்பப்படுகின்ற நிலையில் 2015 அப்போதைய அரசாங்கம் தோல்வியடைந்தது. மக்கள் அப்போதைய அரசாங்கத்தை நிராகரித்தமைக்கான காரணங்களை புரிந்து செயற்பட வேண்டும். இல்லையில் பெற்றுக்கொண்ட இந்த வெற்றியை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது. வீழ்ச்சியடைந்துள்ள தொழில் முயற்சிகளை ஊக்கப்படுத்தி முதலீட்டாளர்களை பாதுகாத்து இழந்த தொழில் வாய்ப்புகளை மக்களுக்கு மீண்டும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதனூடாகவே பொருளாதார வளர்ச்சியை அடைய முடியும். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 2015 முன்னர் நாட்டின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை மீண்டும் ஏற்படுத்த வேண்டும். நாட்டை உரிய பாதையில் கொண்டு செல்லும் செயற்பாட்டில் புத்திஜீவிகளினதும் நிபுணர்களினதும் பங்களிப்பு பாரிய பக்கபலமாக அமையும். ஏற்றுமதி விவசாய பயிர்களுடன் தொடர்பான நன்மைகளை தற்போது விவசாயிகள் பெற்றுக் கொண்டுள்ளனர். அதேபோன்று வரிச்சலுகை உள்ளிட்ட உபாய மார்க்கங்களின் நன்மைகளை ஒட்டுமொத்த மக்களுக்கும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். மேலும் 19வது அரசியலமைப்பு திருத்தம் அரச நிர்வாகத்துக்கு பாரிய தடையாக காணப்படுகிறது. இதனை நீக்குவதற்கான பலமான பாராளுமன்றத்தின் தேவைப்பாட்டினை ஜனாதிபதி வலியுறுத்தியிருப்பதுடன் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு ஏதுவான முதன்மை காரணி அதுவாகும் எனவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி மாவட்டம் மட்டுமின்றி எமது அனைத்து இளைஞர் ஜோதிகளினதும் தொழில்துறையை வளப்படுத்தும் செயற்பாடுகளுக்கு நான் என்றும் உறுதுணையாக இருப்பேன் என அமைச்சர் டாக்டர் தேவானந்த் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் கிடைத்த சந்தர்ப்பங்களையும் நான் சரிவர பயன்படுத்தி எமது பிரதேச மாணவர்களின் தேவைகளை நிறைவு செய்து கொடுத்திருக்கின்றேன் என கடற்றொழில் மற்றும் நீரியல் வள மூலங்கள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி மாவட்ட தேசிய தொழில் பயிற்சி அதிகார சபையின் தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்ப மாணவர்களுக்கான விருது வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் டாக்டர் தேவானந்தா இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தினம் கிளிநொச்சி கூட்டுறவு பொது மண்டபத்தில் நடைபெற்ற குறித்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக அமைச்சர் டாக்டர் தேவானந்தா கலந்து கொண்டு பயிற்சி நெறியை நிறைவு செய்த மாணவர்களுக்கான பதக்கங்களை அணிவித்து சான்றிதழ்களை வழங்கி வைத்த பின் உரையாற்றுகையிலேயே அமைச்சர் டாக்டர் தேவானந்தா அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
அமைச்சர் டாக்டர் சிவானந்த் அவர்கள் அங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில், யுத்தம் எமது மக்களின் எதிர்காலத்தை சிதைத்து விட்டது என்பது உண்மைதான். ஆனாலும் அதே காரணம் என கூறிக்கொண்டிராது, அதிலிருந்து எப்படி மீள வேண்டும் என்பது தொடர்பில் சிந்திக்க வேண்டும். ஆனால் தமிழ் தேசியம் பேசி மக்களது வாக்குகளால் அரசியல் அதிகாரங்களை பெற்றுக்கொண்ட இதர தமிழ் தரப்பினர் அவ்வாறு செயற்படாது மக்களை ஏமாற்றுவதிலே கருத்தாக இருக்கின்றனர். இந்த நிலை மாற வேண்டும், மக்கள் மாற வேண்டும், சரியானவர்களை தெரிவு செய்ய வேண்டும். அதனூடாகவே அனைத்தையும் சாதிக்க முடியும் என்றே நாம் கோருகின்றோம். அது மட்டுமன்றி இங்கு பல்வேறு தேவைப்பாடுகள் உள்ளதாக கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அவற்றுக்கான தீர்வுகளை பெற்றுத்தர நாம் முழுமையாக முயற்சிகளை மேற்கொள்வேன். அதுடன் பட்டம் இங்கு பெற்றுச் செல்கின்ற மாணவர்களுக்கான தொழில் முயற்சிகளை பெற்றுத்தருவேன் என உங்களுக்கு நியாயமான கோரிக்கைகளை நிச்சயமாக நிறைவு செய்துவேன் எனவும் அமைச்சர் டாக்டர் சிவானந்த் அவர்கள் அங்கு குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே மக்களது தேவைகள், அவர்களது பிரச்சனைகளை அறிந்து அவற்றுக்கு தீர்வு காண்பதுதான் மக்கள் பிரதிநிதிகளின் கடமை. அதை நான் சரியாக முடிந்தளவு செய்து வந்திருக்கின்றேன் என கடற்றொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். இரணிமடு நன்னீர் மீன்பிடி இறங்குதுறை பகுதிக்கு நேரில் சென்று பார்வையிட்ட அமைச்சர் நன்னீர் மீன்பிடி சங்கங்களின் பிரதிநிதிகளை சந்தித்து அவர்களது பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்ந்தறிந்த பின் கருத்து தெரிவிக்கையிலேயே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், நீங்கள் எதிர்கொண்டு வரும் சாதாரண பிரச்சனைகளை கூட தீர்க்கப்படாமைக்கு உங்களது வாக்குகளால் அதிகாரத்தை பெற்ற பிரதிநிதிகளின் குறைபாடுகளும் ஆளுமையின்மையுமே காரணம். உங்களது அவசியமான பிரச்சனைகள் தீர்க்க வேண்டியதும் தீர்க்கப்படல் வேண்டியதுமாகும். குறிப்பாக மீன் குஞ்சுகள் குளத்தில் விடும் காலம் குறித்த பிரச்சனைக்கு தை மாதம் அல்லது மாசி மாதம் உட்பகுதியில் தீர்வு காணப்படும். அதேபோன்று குளம் வான் பாயும் போது மீன் குஞ்சுகள் வெளியேறுவதை தடுப்பதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். நான் பொய்த்தனமான அரசியல் செய்வது கிடையாது, மக்களை அலைய விடுவதும் எமது நோக்கமல்ல. நீங்கள் ஒவ்வொருவரும் நிரந்தரமான பொருளாதாரத்துடன் வாழ்வாதாரத்தை உருவாக்கிக் கொள்ள வழிவகைகள் பெற்றுத்தரப்படும். அந்த வகையில் உங்களது வாழ்வாதாரத்தை பாதுகாத்து மற்றவர்களிடம் கையேந்தாத வகையில் கௌரவமான முறையில் வாழ்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதே எமது நோக்கமாகும். அதை நாம் உருவாக்கித்தர உங்களது ஆதரவு பலம் எமக்கு வேண்டும் எனவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அங்கு குறிப்பிட்டார். இதனிடையே இந்த பகுதியில் சுமார் 138 வள்ளங்கள் இந்த பகுதியில் இருப்பதாகவும், இவற்றை பாதுகாப்பாக கட்டுவதற்கு கூட வசதிகளற்ற நிலைமைகள் காணப்படுவதாகவும், கடற்றொழிலாளர்கள் இளைப்பாறுவதற்கு பொதுவான கட்டடமின்மையாக இருப்பதாகவும், குளத்தின் நீர்மட்டம் உயரும் காலங்களிலும் வறட்சியான காலப்பகுதியிலும் மீன் பிடிபாடு குறைவாக இருப்பதால் தொழிலாளர்கள் மட்டுமில்லாது அவர்களை நம்பி வாழும் குடும்பங்கள் எனதும் பொருளாதார நிலை பாதிக்கப்படுகிறது. இதற்கான தீர்வுகளை பெற்றுத்தருமாறும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்களிடம் கோரிக்கை இடப்பட்டிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இரணிமடு குளத்தை அண்டிய செயற்கை முறையிலான நன்னீர் மீன் உற்பத்தி நிலையமான தேசிய நீர்வாழ் உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு கடற்றொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டிருக்கின்றார். நன்னீர் நிலைகளை மையமாக கொண்டு சிறு தொழில் முயற்சிகளை ஊக்குவிக்கும் பல்வேறு முயற்சி திட்டங்களை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் பார்வையிட்டார். இந்த வகையில் வடபகுதியில் மிகப்பெரும் நன்னீர் நிலையான இரணிமடு பகுதிக்கு சென்றிருந்த அவர் செயற்கை முறையிலான மீன் குஞ்சு உற்பத்தி நிலையத்தின் நிலைமைகள் தொடர்பில் ஆராய்ந்தறிந்து கொண்டார். மேலும் உற்பத்திக்கான நீர் நிலைகளையும் அதற்கான சாதக பாதக நிலைமைகளையும் ஆராய்ந்தறிந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவற்றுக்கான மேம்படுத்தல் தொடர்பில் கருத்திட்டங்களை முன்வைக்குமாறு துறைசார் அதிகாரிகளிடம் அவர் கோரியிருந்தார். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் அதிகளவில் களமிறங்குவர். எனவே வேட்புமனு தாக்கல் செய்யும் வேட்பாளர்களுக்கான கட்டுப்பணத்தை அதிகரிக்காத பட்சத்தில் ஜனாதிபதி தேர்தலை போன்று பாரிய சிக்கலுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மகிந்த தேசப்பிரிய எச்சரித்திருக்கின்றார். தற்போது பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் 70 உள்ளன. இவற்றிலிருந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு வேட்பாளர் களமிறங்கும் பட்சத்தில் வேட்பாளர் தொகை அதிகரிக்கும். அதேபோன்று சுயேட்சை வேட்பாளர்களும் களமிறங்கும் பட்சத்தில் இந்த தொகை மேலும் அதிகரிக்கும். நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் 35 வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கின்றமையினால் மேலதிகமாக பாரிய தொகையை செலவிட நேர்ந்தது. இவ்வாறு பொதுத் தேர்தலிலும் அதிக வேட்பாளர்கள் களமிறங்குவார்களேயாயின் தேர்தல் செலவு பல மடங்கு அதிகரிக்கும். 1981 ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட கட்டுப்பண தொகையே தற்போதும் அறவிடப்படுகிறது.
அந்த காலப்பகுதியில் பதிவு செய்யப்பட்ட 10 கட்சிகளே இருந்தன. ஆனால் தற்போது நிலைமை வேறு. அந்த காலத்துடன் ஒப்பிடுகையில் கட்டுப்பணத் தொகை 50 மடங்கால் அதிகரிக்கப்படல் வேண்டும். அதன்படி பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியில் போட்டியிடும் வேட்பாளருக்கு 30,000 ரூபாயும் சுயேட்சை வேட்பாளரிடமிருந்து 50,000 ரூபாயும் அறவிடப்படல் வேண்டும். இதன்படி கட்டுப்பணத் தொகையை அதிகரிப்பதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இதற்கான திருத்த சட்ட மூலத்துக்கு பாராளுமன்றத்தின் அனுமதி எதிர்பார்த்திருப்பதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மகிந்த தேசப்பிரிய மேலும் குறிப்பிட்டுள்ளார். மகநகம நிறுவனத்தை புதிய வேலை திட்டங்களினூடாக லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்றுவதாக அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். ஆகவே இந்த நிறுவனத்திற்காக இவ்வாறு பெருந்தொகை பணத்தை அரசாங்கம் ஒதுக்கீடு செய்வது நடைமுறை சாத்தியமற்ற விடயமாகும். ஆனால் இந்த நிறுவனத்தில் லாபம் ஈட்டக்கூடிய புதிய வேலை திட்டங்களை செயற்படுத்த வேண்டும். 4 வருடங்களாக பாதிக்கப்பட்டுள்ள இந்த நிறுவனத்தை முன்னேற்றுவது என்னுடைய கடமையாகும். ஆகவே இந்த நிறுவனத்தின் ஊடாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பாரிய தெருக்கள் அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்காக பயன்படுத்தப்படும் பொருட்களை மகநகம வேலை தளங்களிலேயே தயாரிப்பதன் ஊடாக மேலும் லாபத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரிடம் கைது செய்யப்பட்டமை எந்த வகையிலும் அரசியல் பழிவாங்கல் அல்ல என அமைச்சர் விமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார். அவருக்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு மற்றும் சாட்சியங்களை அடிப்படையாக கொண்டு நாட்டின் சட்டத்துக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் அவர் தொடர்ந்தும் பேசுகையில், ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஆட்சியின் கீழ் எந்த வகையிலும் நீதிமன்றத்துக்கோ சட்டத்துக்கோ தேவையில்லாத அழுத்தங்கள் கொடுக்கப்பட மாட்டாது. கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் நடந்த அரசியல் பழிவாங்கல் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நடக்காது. சட்டத்தை அமல்படுத்தும் நிறுவனங்கள் அந்த நடவடிக்கையை சுதந்திரமாகவும் பக்கசார்பின்றியும் மேற்கொள்ளும் வகையிலான சூழல் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவும் விமல் வீரவன்ச அமைச்சர் அவர்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பண்டிகை காலங்களை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றுவளைப்பில் போக்குவரத்து விதிகளை மீறிய 22,475 வாகன சாரதிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கடந்த 21 நாள் முதல் முன்னெடுக்கப்பட்ட குறித்த சுற்றிவளைப்பானது நாளை மறுதினம் வரையில் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதன்படி குடிபோதையில் வாகனம் செலுத்திய 1,733 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதுடன் போக்குவரத்து சட்ட விதிகளை மீறிய 422 பேரும் அதிக வேகத்தில் வாகனத்தை செலுத்திய 2,023 வாகன சாரதிகளும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு மேலதிகமாக விபத்துகள் ஏற்படுத்தும் வகையில் வாகனம் செலுத்திய 18,297 பேரும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் ஜனவரி மாதம் 1 நாளிலிருந்து சத்தம் குறைவாக பாடல்களை இசைக்காத தனியார் பேருந்துகள் தொடர்பில் முறைப்பாடு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் 1955 என்கின்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு முறைப்பாடு செய்ய முடியும். அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இலங்கை போக்குவரத்து ஆணைக்குழு பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. அதிக சத்தமாக பேருந்துகளில் பாடல் இசைக்கப்படுவதன் காரணமாக பேருந்துகளில் பயணிப்போர் முகம் கொடுக்கும் சிக்கல்களை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்காக 1,000 பாடல்கள் கொண்ட இசைத்தட்டு ஒன்றை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தயார் செய்துள்ளது. இந்த இசைத்தட்டு எதிர்வரும் 31 நாள் தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. அதற்கமைய ஜனவரி மாதம் 1 நாள் முதல் இந்த இசைத்தட்டில் உள்ள பாடல்களை மாத்திரமே ஒலிபரப்பப்படல் வேண்டும். சத்தமாக ஒலிபரப்பினால் 1955 என்கின்ற இலக்கத்துக்கு முறைப்பாடு செய்ய முடியும் என ஆணைக்குழு கேட்டுக்கொள்கின்றது. பார்த்தவை டிடியிலே உள்நாட்டு செய்திகள். சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து டிடியிலே வெளிநாட்டு செய்திகள், விளையாட்டுச் செய்திகள் என்பவற்றை நீங்கள் பார்வையிடலாம்.